வணக்கம், நான் நளினி பேசுறேன். நாங்க வந்து திருவள்ளூர்ல இந்த புவி இயற்கை அங்காடின்ற கடை வந்து 6 மாசமா ரன் பண்ணின்னு இருக்கோம். இதுக்கு முதல் காரணம் வந்து நல்லகீரை ஜெகன்றவர் வந்து இங்க பாக்கம்ல கீரை போட்டிருந்தாரு. அவர் வந்து நம்மாழ்வாரோட நேரடி தொடர்புல இருந்தவரு. அவரு நடத்தின ஒர்க் ஷாப்ல எங்க ஹஸ்பண்ட் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி போய் அட்டன் பண்ணி அது மூலமா இயற்கை மேல ஈடுபாடாகி அதுக்கப்புறம் அவர் எப்படியாவது செய்யணும்னு யோசிச்சுட்டே இருந்தது. அதுக்கப்புறம் நாங்க மேரேஜ் ஆனதுக்கும் கல்யாணத்துக்கும் இதே ஆர்கானிக் சாப்பாடே போடலாம், மருந்து தெளிக்காம பயிர் வருதுன்னா அதுல வந்து நம்மளுக்கு சாப்பிட்டா அவ்வளவு ஸ்ட்ரென்த், அதே மாதிரி பட்டை தீட்டப்படாத அரிசிகள் சாப்பிடறதுனால நம்மளுக்கு நல்ல நிறைய சத்து. இப்ப நிறைய சுகர் இந்தியா செகண்ட்ல இருக்கு வேர்ல்டுலே சுகர்ல, அப்படின்றது காரணமே வந்து இந்த பாலிஷ்டு ரைஸ் நிறைய சாப்பிடறதுனாலதான். ஃபுல்லா பட்டை தீட்டிட்டு அதுல இருக்க சத்துக்கள் எல்லாம் போயிட்டு வெறும் கெமிக்கல் போட்டு ஃபாஸ்டா பாப்புலேஷன் அதிகம் அப்படின்றதுனால நிறைய ஈஸியா சீக்கிரமா ஈல்டு கிடைக்கணும்ன்றதுக்காக பண்ற ரைஸ் எல்லாம் சாப்பிட்டு உட்காந்துட்டே இருக்கிறது, வேலை செய்யாம இருக்கிறது, இதனாலதான் சுகர் அதிகம். அதுவும் இல்லாம பருப்பு இதுல எல்லாம் கூட கெமிக்கல் யூரியா இதெல்லாம் போடுறாங்க. இதெல்லாம் போட்டாதான் வரும் அப்படின்னு இல்லாம இப்போ யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து இயற்கை விவசாயம் பண்ணி நிறைய ஈல்டு எடுத்து சாதிக்கிறவங்களும் இருக்காங்களே. திருவண்ணாமலையிலயும் இருக்காரு ஒருத்தர் அருண் பாண்டியன் சொல்லிட்டு, அவர் வேர்க்கடையில எல்லாம் பிஇ படிச்சுட்டு ஃபோர்டு கம்பெனில வேலை பார்த்திருக்காரு. அதை விட்டுட்டு நம்மாழ்வார் சொன்னதை கேட்டு இப்போ நிலக்கடலை பண்ணி அதுல நல்ல லாபம் சம்பாதிச்சுட்டு இருக்காரு. ஈல்டு எல்லாம் நல்லாவே வரும், இயற்கை விவசாயம் தொடர்ந்து பண்ணணும். அது ஒரு பயிற்சியா பண்ணி அதை தொடர்ந்து பண்ணா அவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும்.
இப்ப இந்த பொருள் எல்லாம் சாப்பிடறதுனால என்ன பலன் பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு அரிசி இருக்கு, நிறைய நம்மள் வரும் நெல் ஜெயராமன்றவங்களும் சேர்ந்து நம்மளுக்கு ஒரு 636 வகை அரிசி இப்ப வரைக்கும் தொடக்கத்துல இருக்கிறது. அது இல்லாம நம்ம வந்து தெரிஞ்சது ஒரு 15 அரிசி தான் மக்கள் கிட்ட பாப்புலரா இருக்கிறது. அப்படி பார்த்தோம்னா கருப்பு கவுனி கொஞ்சம் டாக்டர் சிவராமன் சித்த மருத்துவர் கூட சொல்வாரு, ஒரு கைப்பிடி கருப்பு கவுனி டெய்லி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளவு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அன்னைக்கு டேவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இதை வந்து கஞ்சி மாதிரி வச்சு குடிக்கலாம், வறுத்துட்டு நோய் மாதிரி பண்ணிட்டு கஞ்சி மாதிரி வச்சு குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா முன்னாடி நாள் நைட்டு ஊற வச்சுட்டு சாப்பாடு மாதிரி மறுநாள் மதியம் சமைச்சும் சாப்பிடலாம். அப்படி சாப்பிட்டா கண்டிப்பா சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகிறதுக்கு இது நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. இது கருப்பு கவுனி. இது மாதிரி வந்து பூங்கார்னு ஒரு அரிசி இருக்கு. இந்த அரிசி வந்து பெண்களின் அரிசின்னே சொல்றாங்க. லேடிஸ்க்கு, அதாவது பிரெக்னண்டா இருக்கவங்களுக்கு சுகப்பிரசவம் அடையணும் அப்படின்னாங்கன்னா இந்த அரிசியை வந்து 6 மாசத்துல இருந்து கஞ்சி வச்சு குடிச்சாங்கன்னா சுகப்பிரசவம் வரத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி இது வந்து முதுகெலும்பு வலி, கை கால் வலி, அப்புறம் கை கால் வலி இதுக்கெல்லாம் வந்து இந்த அரிசி பயன்படுறதுனால இதை வந்து லேடிஸ் ரைஸ்ன்னு சொல்றாங்க. இதுல நிறைய கால்சியம், அப்புறம் வந்து பொட்டாசியம், மெக்னீசியம் இதெல்லாம் வந்து இதுல அதிகமா இருக்கு. இதை சாப்பிட்டோம்னா கண்டிப்பா லேடிஸ்க்கு வர கால் வலி, மூட்டு வலி, முதுகு வலி இதெல்லாமே வந்து சரியாகும். அதே மாதிரி மாப்பிளை சம்பான்னு ஒரு அரிசி இருக்கு. மாப்பிளை சம்பா வந்து அந்த காலத்துல சொல்ற மாதிரிதான், இது உண்மையோ அதுதான். மாப்பிள்ளைங்களுக்கு, கல்யாணமான மாப்பிள்ளைங்களுக்கு 48 நாள் கஞ்சி வச்சு குடிக்க சொல்லுவாங்க. குடிச்சா வந்து நல்ல தெம்பு கிடைக்கும், நல்ல வந்து நரம்பு எலும்பு இதுக்கெல்லாம் வந்து வலுவாகும் அப்படின்னு சொல்றதுதான். இப்போ யாருக்காவது நம்ம குழந்தைங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரென்த் இல்ல, கை கால் வலி, நரம்பு வலி இதுக்கெல்லாம் வந்து இந்த மாப்பிளை சம்பா அப்படின்ற அரிசி வந்து பயன்படுது. சீரக சம்பான்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து வள்ளலார் அவர்களே சொல்லியிருக்கிறாரு, டெய்லி நீங்க சீரக சம்பா சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உடல்ல இருக்க வாயு எல்லா விதமான நோய்களும் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இது வந்து பிரியாணி செய்யறதுக்கு மேக்சிமம் யூஸ் பண்றாங்க. இது இந்த பக்கம் மயிலாடுதுறை கும்பகோணம் பக்கம் நல்லா விளையுது. இந்த சீரக சம்பா வாங்கி பாஸ்மதி ரைஸ் சாப்பிடறதுக்கு பதிலா இதுல பாரம்பரிய அரிசியில பிரியாணி செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் தூய மல்லின்னு ஒண்ணு இருக்கு. தூய மல்லி அப்படின்றது வந்து உடல் உள் உறுப்புகள்லாம் நல்லா இருக்கும், உள்ள கிட்னி லிவர் அதெல்லாம் இருக்குல்ல நம்மளுக்கு பாடி பார்ட்ஸுக்கு வந்து இந்த தூய மல்லி அப்படின்ற அரிசி வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு அரிசியுமே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒன்னொன்னுக்குமே ஒரு ஒரு ஸ்பெஷல் குணம் இருக்கு, மருத்துவ குணம். அது எல்லாமே இருக்கிறதுனால இந்த அரிசிங்களை நம்ம மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இப்ப ரெண்டே ரெண்டு அரிசி தான் நல்லா போகுது, மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, இது மட்டும் தெரிஞ்சிருக்கு. கரும்புருவை, பூங்கார் இந்த அரிசி எல்லாம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. குள்ளக்கார் இதெல்லாம் வந்து அவ்வளவா அவேர்னஸ் இல்லாதனால நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குதுனால நாங்க வந்து இதெல்லாம் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்ட்டு சும்மா ஒரு 5 கிலோ 10 கிலோவாவது வச்சு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம்.
அப்புறம் பருப்பு வகைகள்லாம் வந்து புதுக்கோட்டையில இருந்து வருது. தோரம் பருப்பு, இது வந்து மண்கட்டி தோரைன்னு ஒண்ணு இருக்கும், தோலோட இருக்கும் அது. அப்புறம் இது வந்து தோலை வந்து ஹேண்ட் பவுண்டர்லயே எடுப்பாங்க, கையிலேயே உரிச்சு எடுக்கிற தோரம் பருப்பும் இருக்கு. ரெண்டு விதமான தோரம் பருப்பு இருக்கு. அதே மாதிரி கடலை பருப்பு, பச்சை பயிறு, இதெல்லாம் வந்து நாட்டு பயிறு வகைகள் இருக்கு நம்ம கிட்ட, பொடி பயிறு வகைகள். பருப்பு வந்து பொடிசா இருக்கும், ஹைபிரிட் இல்லாம மரபணு மாற்றப்பட்ட பருப்பு வகைகள் இல்லாம மரபணு மாற்றப்படாத நாட்டு பயிறு வகைகள் சேல் பண்றோம் இங்க நாங்க. இதுவும் மக்களுக்கு ரொம்ப நல்லது. சுண்டல் எல்லாமே வந்து குட்டி குட்டியா இருக்கும், நாட்டு பயிறு வகைகள் வந்து எல்லாமே சின்ன சின்னதா இருக்கும், ஹைபிரிட் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். இது எல்லாமே நாங்க வந்து இயற்கை விவசாயிகள் கிட்ட இருந்து நேரடியா கொள்முதல் பண்ணி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுனாலதான் நாங்க வந்து இதெல்லாம் சேல் பண்ணி இருக்கோம். கொள்ளு உடம்புக்கு ரொம்ப நல்லது. கொள்ளுல வந்து கருப்பு கொள்ளும் இருக்கு, இந்த கலர் நார்மல் வெள்ளை கொள்ளும் இருக்கு. இந்த கருப்பு கொள்ளு அவ்வளவு மருத்துவ குணங்கள் உள்ளது. நம்மளுக்கு இன்ஸ்டன்டா ஒல்லி ஆகணும், டயட் கொழுப்பு கரையணும் அப்படின்னா இதெல்லாம் சாப்பிட்டோம்னா கொழுப்பு, உடல்ல இருக்க கெட்ட கொழுப்பு கரைஞ்சிரும். அப்புறம் மில்லட்ஸ் சிறுதானியங்கள் பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கு, எல்லாமே பட்டை தீட்டாத சிறுதானியங்களும் இருக்கு. சிறுதானியங்கள் வந்து ராசிபுரத்துல ஜனகன் ஒருத்தர் பண்றாரு, அவர்கிட்ட இருந்து வாங்குறோம். அது இதுல வந்து வரகு வந்து வெளியில எல்லாம் நம்ம கடைகள்ல எல்லாம் வந்து இப்ப பாலிஷ் பண்ணி கொடுக்குறாங்க ஒயிட்டா, அப்படி இல்லாம அன்பாலிஷ்டா இது வந்து கிடைக்குது.